हलो स्टूडेंट्स ऐम कुदे वेलकम टू मई सेशन इनके नम्बर पाक टापिक लाइन्स एंड एंगल्स वो मल्टिपल चॉइस क्वेश्चन पाक 13th वन द गिवन फिगर द वैल्यू ऑफ वाई इज पाती वैयो वैल्यू कैपिटी सुल्ला इत आक्चुअली स्ट्रेट लाइन सो स्ट्रेट लाइन इत पक आड पड़ी इोड़ 180 ईक्वेट पड़ी के मुझे एक्स वै वो वटिकल ऑपोजिट एंगल्स अब एक्सको अईको सो इत पाकल सालव पड़ना இப்போ சொல்யூஷன் x y நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது ரெண்டும் ஆப்போசிட்ன்றதுனால வெர்டிகல் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து 2x + y + 3x அதாவது அந்த சைடில் இருக்க ஸ்ட்ரைட் லைன் இருக்க எல்லா ஆங்கிள்ஸும் நீங்கள் ஆட் பண்ணீங்க தட் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி இங்கே ப்ராக்கெட்டில் ஸ்ட்ரைட் லைன் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அடுத்தது x ஈக்குவல் டு y அதனால y இருக்க இடத்துல நம்ம x ன்னு ரீப்ளேஸ் பண்ணிப்போம் ஏன்னா எல்லா டேர்ம்ஸும் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஓகே அப்போ நம்ம ஆட் பண்ண முடியும் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியபிளாக இருக்குது நம்ம சிங்கிள் வேரியபிளாக மாற்றிக்கலாம் இப்போ மாற்றின பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2x + x 3x 3x + 3x 6x 6x = 180 இப்போ வந்து இந்த x வந்து கண்டுபிடிக்கணும்னா 180 divide by x இந்த denominatorல கொண்டு வந்திருங்க இப்போ 30 டிகிரி ஓகே சோ x = 30 னா அப்ப y உங்களுக்கு 30 ஆதான் இருக்கும் சோ தி கரெக்ட் சாய்ஸ் வந்து உங்களுக்கு b தான் உங்களுக்கு ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து 14th sum in the given figure if ab is parallel to cd then the value of x கண்டுபிடிக்க சொல்றாங்க ஃபர்ஸ்ட் டயகிராம் நல்லா பாத்துங்க உங்களுக்கு எங்க வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க என்ன என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணீங்க இப்போ பாத்தீங்கன்னா இங்க தான் கொடுத்திருக்காங்க இந்த ஆங்கிள் 1 வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வரும் சோ ஆங்கிள் 1 ஓ x வந்து வெர்டிகலி VOE அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்வர்சல் லைன் ரெண்டு பாரலல் லைன் இங்க வந்து இந்த கிராஸ் லைன் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்வர்சல் லைன் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆங்கிளுமே உங்களுக்கு ஆங்கிள் 1 ஓ இங்க கொடுத்திருக்க 120 + x உங்களுக்கு சேம் சைடு ஆஃப் ட்ரான்ஸ்வர்சல்ன்றதனால இது வந்து உங்களுக்கு சப்ளிமெண்டரி ஆங்கிள் எடுத்துக்கலாம் சேம் சைடு ஆஃப் ட்ரான்ஸ்வர்சல் தி இன்டீரியர் ஆங்கிள் will be 180 டிகிரி ஓகே சோ இப்போ இத எப்படி சால்வ் பண்ணலாம் சோ 14th ஓட சொல்யூஷன் ஆங்கிள் 1 = ஆங்கிள் x ரெண்டுமே வந்து உங்களுக்கு வெர்டிகல் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் 120 + x + x = 180 டிகிரி இப்போ இது வந்து சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் இப்போ x + x ஆட் பண்ணீங்களா உங்களுக்கு 2x இந்த 120 ஐ நீங்க ட்ரான்ஸ்போஸ் பண்ணீங்க அப்போ உங்களுக்கு சப்ட்ராக்ட் ஆகும்போது உங்களுக்கு 60 வரும் இப்போ வந்து 2x = 60 னா x வந்து 60/2 உங்களுக்கு 30 டிகிரி சோ ஆன்சர் வந்து உங்களுக்கு 30 டிகிரி சோ b 30 டிகிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 15th sum the sum of all the angles around a point ஒரு பாயிண்ட் சுத்தி இருக்கிற எல்லா வந்து என்ன ஆங்கிள் இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட் ஆங்கிள் அப்ப உங்களுக்கு வந்து 360 தான் இருக்கும் 16th sum in the given figure PQ parallel to RS angle AEF = 95 degree angle BHS = 110 degree and angle ABC = x find x x ோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஃபிகர் பாருங்க உங்களுக்கு வந்து PQ is parallel to RS PQ உம் RS உம் parallel line இப்போ இது வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்வர்சல் லைன் இப்போ இந்த ரெண்டு லைனை மீட் ஆகும்போது உங்களுக்கு வர பாயிண்ட் வந்து B இது பாத்தீங்கனா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு ஓகே சோ இப்போ அவங்க ஆங்கிள் என்ன கொடுத்திருக்காங்கன்னா AEF வந்து AEF 95 டிகிரி கொடுத்திருக்காங்க and BHS BH எஸ் ஓகே அதாவது இந்த பக்கம் இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து 95 இது 110 கொடுத்துருக்காங்க அப்போ இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஏபிசி இந்த இன்டீரியர் ஆங்கிளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஓகே ஸோ இந்த ட்ரையாங்கிள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஸோ இதுவும் இந்த ஆங்கிளும் வந்து உங்களுக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து AEF வந்து 95 டிகிரி இல்லையா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா AGH இந்த பக்கம் ஓகே ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிளாக இருக்கும் ஸோ இங்கே 95னா இது 95 அடுத்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் லீனியர் பேர் இது எடுத்துக்கலாம் இது லீனியர் பேர் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த 95லேருந்து 180 மைனஸ் பண்ணிங்கன்னா 85 வந்துடும் ஓகே ஸோ இது வந்து ஹெச் வந்து நம்ம எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எடுத்துப்போம் ஏன்னா இந்த ட்ரையாங்கிள்னும் போது சம் ஆஃப் டூ இன்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு தி எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஓகே ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ரெண்டு ஆங்கிள் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் வந்துடும் இப்போ 16th சொல்யூஷன் பார்க்கலாம் பிகியூஎஸ் பேரல் டு ஆர்எஸ் இப்போ ஆங்கிள் ஏஇஎஃப் 95 கொடுத்துருக்காங்க ஆங்கிள் பிஹெச்எஸ் 110 கொடுத்துருக்காங்க இப்போ ஏபிசி வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஏஇஎஃப் ஏஜிஹெச்சும் உங்களுக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்
angle PQ is parallel to RS, angle AEF வந்து 90 degree, angle BHS வந்து 110 degree. So இப்ப angle ABC தான் கண்டுபிடிக்கறாங்க. அத தான் நம்ம x னு எடுத்துட்டு இருக்கோம். இப்ப ஏற்கனவே நான் சொல்லிருக்கேன் angle AEF AGHF corresponding angles. Okay. So இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு இது உங்களுக்கு 95 degree ஆ இருக்கும். AEF 95. So AGHF உங்களுக்கு 95 தான். இப்ப வந்து நீங்க BGH கண்டுபிடிக்கணும் அப்படினா BGH உம் AGH உம் உங்களுக்கு வந்து லீனியர் parallel இருக்கு. So இதல வந்து பாத்தீங்கன்னா 180 ல இருந்து ரெண்டத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 180 வரும். So 180 ல இருந்து நான் 95 மைனஸ் பண்ணிருக்கேன். ஓகே மைனஸ் பண்ணும்போது 85 டிகிரி வருது. இதுதான் உங்களுக்கு BGH. அடுத்து angle BGH plus angle ABC equal to BHS. அதாவது உங்களுக்கு எக்ஸ்டீரியர் angle கொடுத்திருக்காங்க. எக்ஸ்டீரியர் angle தான் 110 அவங்களே கொடுத்திருக்காங்க. இப்போ ஒரு பாருங்க 85 டிகிரி கண்டுபிடிச்சிரோம். எக்ஸ்டீரியர் angle இங்க இருக்கு. இப்போ 110 ல இருந்து 85 மைனஸ் பண்ணா இந்த இன்டீரியர் angle நம்ம கண்டுபிடிச்சிரோம். X is தான் உங்களுக்கு இன்டீரியர் angle. சோ அந்த ஸ்டெப் தான் இங்க எழுதி இருக்கேன். 85 plus X equal to 110 டிகிரி. அப்ப X வேணும்னா நீங்க 85 மைனஸ் பண்ணுங்க. எப்பவுமே வந்து எக்ஸ்டீரியர் angle கண்டுபிடிக்கணும்னா sum of two interior angle ஆட் பண்ணுவோம். ஆனா எக்ஸ்டீரியர் angle கொடுத்து ஒரு இன்டீரியர் angle கொடுத்திருந்தாங்கன்னா அப்ப மைனஸ் பண்ணா இன்னொரு இன்டீரியர் angle கண்டுபிடிக்க முடியும். ஓகே சோ இப்போ 110 ல இருந்து 85 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 25 டிகிரி வரும். ஓகே சோ இதுதான் உங்களோட ஆன்சர். சோ 25 டிகிரி டிக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 17 சம். இந்த ஃபிகர் If L1 is parallel to L2, what is X plus Y in terms of W and Z? கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபிகரை நல்லா பாருங்க. இது ரெண்டும் உங்களுக்கு பேரலல் லைன், அப்புறம் டிரான்ஸ்வர்சல் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ டபிள்யூ எக்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், அண்ட் ஜி அண்ட் ஒய் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ். ஓகே ஸோ நம்மளை வந்து என்னன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டபிள்யூ அண்ட் ஜியில் ரெப்ரசன்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் வந்து ஒய் ஈக்குவல் டு ஜி, இது வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்குன்னு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் டபிள்யூ, இது வந்து சேம் சைட் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ஆர் த சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ வந்து உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் ஆர் 180 டிகிரி. ஓகே ஸோ ரெண்டும் வந்து ஒரே சைடில் இருக்கிறதுனால இந்த ரெண்டு ஆங்கிளையும் இன்டீரியர் ஆங்கிளையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 180 டிகிரி வரும். ஸோ இதை வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அடுத்தது ஆட் 1 அண்ட் 2, இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் டபிள்யூ, அதாவது இந்த வேரியபிள்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிங்க. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது உங்களுக்கு 180 ஜியும் இருக்குது, அதை ஆட் பண்ணிங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நமக்கு வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை வந்து டேர்ம்ஸ் ஆஃப் ஜிடபிள்யூவில் ரெப்ரசன்ட் பண்ண சொல்கிறாங்க. அதனால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இந்த பக்கம் வச்சுட்டு டபிள்யூ வந்து நீங்கள் ரைட் ஹேண்ட் சைட் ஷூட் பண்ணிவிடுங்க, ட்ரான்ஸ்போஸ் பண்ணுங்கள். அப்போ 180 ப்ளஸ் ஜி ஈக்குவல் டு மைனஸ் டபிள்யூ. இப்போ வந்து நமக்கு ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு டபிள்யூ வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஜி வந்திருக்கு, அதுக்கப்புறம் மாற்றி எழுதிங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 180 மைனஸ் டபிள்யூ ப்ளஸ் ஜி, இதுதான் உங்களுக்கு ஆன்சர். 18 சம். இந்த கிவன் ஃபிகர் இஃப் சிபி இஸ் பேரலல் டு டிக்யூ தென் த மெஷர் ஆஃப் எக்ஸ் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை உங்களுக்கு பேரலாக இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஓகே ஸோ இதை சம்ம சால்வ் பண்ணணுன்னா நம்ம இந்த லைனை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஃபிகரில் கொடுத்துருக்காங்க, ஆனால் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். நமக்கு கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தான் எக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களே, இந்த ஆங்கிளை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள் இந்த லைனை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன், டாட்டர் லைன்ஸ். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. ஸோ வந்து இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரலல் லைன் மாதிரி இருக்குது, அதாவது ஏபி அண்ட் பி சாரி பிக்யூ அண்ட் பிடி வந்து உங்களுக்கு பேரலல் லைன். ஸோ இது கரஸ்பாண்டிங் ஆங்கிள். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 105 இங்கேயும் வரும், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் இல்லையே, அதனால் இங்கேயே 105 டிகிரி வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் டூ இன்டீரியர் ஆங்கிள், இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. இது ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். சார் ஆங்கிள் கியூபிடி ஈக்குவல் டு 105 டிகிரி, ஆங்கிள் கியூபிடி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏடிபி. ஸோ நம்ம இப்போ கிரியேட் பண்ணது வந்து டி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அந்த பேரலல் லைனு. ஸோ இப்போ இது ரெண்டு ஆங்கிளும் உங்களுக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள். இப்போ ஏடிபி வந்து 105 டிகிரி. ஓகே ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் சொன்னதுனால இந்த ஆங்கிள் இதுக்கு அசன் ஆகிடுது. ஏடிபியை நம்ம ஏடிசின்னு சொல்லலாம். இப்போ ட்ரையாங்கிள் ஏடிசி எடுத்துங்க. இந்த ட்ரையாங்கிள் ஏடிசியில் எக்ஸ் எக்ஸிஸ் நத்திங் பட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இதில் வந்து ஆங்கிள் ஏடிசி ப்ளஸ் ஆங்கிள் சிஏஓ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்துடும். ஓகே ஸோ 105 ப்ளஸ் 25 உங்கள் ரெண்டத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 130 டிகிரி. இதுதான் உங்களுக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்கிறது இல்லை நம்ம எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆன்சர் 130 டிகிரி. 19 சம். லைன்ஸ் எல் பேரலல் டு எம் பி பேரலல் டு கியூ ஃபைண்ட் ஏபிசிடி கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் பாருங்கள், இதில் வந்து 60, இது வந்து ஏ, இது வந்து சேம் சைட் ஆஃப் டிரான்ஸ்வர்சல். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா
पाती ए अंड सिक्सटी वो सेंम सैड आफ ट्रांसवर्सल इत वह पाती नम्बर सप्लीमेंटरी आंगल्स प्राप्टी यूस पड़ी नम कैपिटिक इन एटी नहीं सिक्सटी माइनस पड़ी वन ट्वेंटी डिग्री वो अड़ती करेस्पांडिंग आंगल्स नम्बर ए वन एपो इतना पाती आंगल इं वो अभी इन डी पाती वेटिकली ऑपोजिट आंगल्स अंड बी एंड सी वेटिकली ऑपोजिट आंगल्स ओके कैपिटी लीनियर पेर वे बी कैपिटी अदक नम्बर असैन पड़ी सो इत सम एपी सालव पड़ला पाकल सोल्यूशन ए प्लस सिक्सटी उ वन एटी डिग्री सेम सैड आफ ट्रांसवर्सल सप्लीमेंटरी आंगल वन एटी डिग्री इंगल ए कैपिटीन वन एटी सिक्सटी माइनस पड़ी अब वन ट्वेंटी डिग्री नेक्स्ट वो एओ एन अगर कुकल नाना अगर आड पड़े सो एओ एन उ करेस्पांडिंग आंगल्स अतः आंगल एन प्लस आंगल बी आड पड़ी वन एटी ऐसे रेड लीनियर पेरल स्ट्रेट लाइन अड़ती वह पाती वो एम वन ट्वेंटी कैपिटीर इत वो इं सब पड़ी अतवेंटी वन ट्वेंटी अवन ईक्वल एवन वन ट्वेंटी नेक्स्ट वो बी वो कैपिटी वन एटी वन ट्वेंटी माइनस पड़ी ओके सिक्सटी डिग्री इतनी आंगल बी आंगल सी वो आंगल्स आना बी एना सी सिक्सटी डिग्री आंगल ए वन आंगल डी वो वन ट्वेंटी डिग्री इतनी ऑपोजिट आंगल्स आंसर डी वो ना टिक पड़े अड़ा ट्वेंटी एक्साम फैन द वैल्यू आफ एक्स एक्स वह कैपिटी सुल्ला फर्स्ट पांग रे ड्रायंगल वो एबिडी को पाती बिडीसी रे ड्रायंगल इत रे इंटीरियर इंटीरियर आंगल आना वो इत एक्सटीरियर कक्सटीरियर वो इतना फॉर्म आगना अभी एक्सटीरियर आंगल आना ड्रायंगलुक्त एक्स वो फॉर्म आयंगलो एक्सटीरियर आंगल सो नम्बर एपी सालव पड़ो अब पाता रे इंटीरियर आंगल आड पड़ी आंगल सम प्रापर्टे नम्बर मैनस्टा आंगल कीनियर पार कैपिटा रे इंटीरियर आंगल सम आफ टू इंटीरियर आंगल इज ईक्वल टू दि एक्सटीरियर आंगल ओके सम अंडरस्टैंड पड़ीटा ईसिया सालव पड़ा एक्स वो ट्रायंगल एक्सटीरियर आंगल ट्रायंगलो एक्सटीरियर आंगल பாருங்க ட்ரையாங்கிள் ஏபிடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ஆட் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் ஒய்ன்னு எடுத்துகிட்ருக்கேன் இது ஒன் எயிட்டி டிகிரி இப்போ ஒய் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி மைனஸ் எயிட்டி இந்த ரெண்டு ஆங்கிளும் ஆட் பண்ணி இங்கே வர்றது தான் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் டிகிரி தான் வரும் அடுத்தது வந்து ஒய் ப்ளஸ் ஜி வந்து உங்களுக்கு வந்து ஒன் எயிட்டி ஜீன்றது பக்கத்தில் இருக்க அந்த ஆங்கிள் லீனியர் பேர் ஸோ ஒன் எயிட்டி மைனஸ் ஹண்ட்ரட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எயிட்டி டிகிரி வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பிசிடியில் வந்து எயிட்டி ப்ளஸ் ஃபோர்ட்டி வந்து உங்களுக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி டிகிரி அதாவது ரெண்டு இன்டீரியர் ஆங்கிளை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி டிகிரி ஸோ எக்ஸ் வந்து உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி டிகிரி ஸோ எக்ஸ் இஸ் நத்திங் பட் இது வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஸோ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு ஆங்கிளும் ஆட் பண்ணி நான் இந்த சம் ஆஃப் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஒய் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்புறம் இதில் லீனியர் பேர் பண்ணியிருக்கேன் லீனியர் பண்ணி உங்களுக்கு வந்த ஆன்சரோட இது ரெண்டு ஆட் பண்ணனா உங்களுக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்திருக்கு ஓகே ஸோ இப்போ வந்து நம்மளோட ஃபைனல் ஆன்சர் ஒன் டுவெண்ட்டி டிகிரி தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்